நீ வந்தாதானே எல்லாம் எல்லால மாத்துறதுக்கு அதாவது ஒருவேளை இந்த பாட்சி நம்பர்னு ஒருத்தர் இருக்காருல்ல மிகப்பெரிய திருடை திருடன்லயே ஒன்னா நம்பர் திருடை அப்படின்லாம் வலைதாச வலைதளவாசிகள் எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியே ஒண்ணுமே எதிரியா ஓம கோடத்தையாட்டு வந்துட்டு உலக நாடுகள்ல ஊராமே சொத்து கும்பிட்டு ஒரு நபர் இவர் சொல்றாரு இப்ப இருக்க ஜிஎஸ்டி சரியில்லையா முதல்ல இருந்த ஜிஎஸ்டி நல்லா இருந்ததுதான் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வந்து சரியில்லையா இவர் மறுபடியும் வந்தாருன்னா எல்லாத்தையும் மாற்றி போடுவாரா ஓஹோ அப்படி ஒரு கணக்கு வேறு இருக்கோ முதல்ல ஜெயிலை விட்டு வெளியே வர முடியுமா ஜாமீனை விட்டு வெளியே வர முடியுமான்னு பாருங்க பா சிதம்பரம் அப்புறம் நீங்கள் வந்தா எங்க நாட்டுக்குள்ள நீங்க மறுபடியும் நீதி அமைச்சராகி வந்தா அதை அப்புறமா பார்ப்போம் முதல் இதை விட்டு வெளியே வர முடியுமா ஜெயிலை விட்டு வெளியே வந்தா அப்படி சொல்லி போலகுங்க திகாரை விட்டு வெளியே வந்தா அப்படி சொல்லி போலகுங்க உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அதை விட்டு போட்டு அடுத்து காங்கிரஸ் வந்தா அந்த வந்தாங்கிற பார்த்தீங்களா இனி வேலையே இல்லை அதெல்லாம் நிறைய முடியாது சமக்குடியில் போட்டு காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு மக்கள் கொண்டு போயிட்டாங்க ஏதோ இன்னும் ஒரு இடமோ ஒன்றரை இடத்துல வந்து தொத்திக்கிட்டு இருக்கு அதுவும் வர்ற எலெக்ஷனோட சொல்லி முடிஞ்சிடும் பின்ன நீ எல்லாம் போய் ஒரு ஆளுன்னு பட்ஜெட்டுக்கு வந்து உட்காந்து விதிவிலை கொடுத்துட்டு மத்திய அமைச்சரை உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த க கட்சி வந்து எப்படி உருப்படும் நீங்கள் ஒரு ஆள் ராகுல் காந்தி தலைவர் மாசத்துல ஒரு நாள் ஜெல்சா போன வேண்டிய ஒரு நபர் அன்னைக்கு கூட வந்து பார்த்தோமே அதுதான் டிஸ்கோக்கதில் உட்காந்து ஆடினார் நல்லா ஜென்கு சக்கா ஜனக்கு ஜக்கர்னு இப்படி சுற்றிட்டு இருக்க தலைவர் வந்து ஒரு ஒரு தலைவர் நீங்க வந்து நிதியமைச்சர் எப்படியா இருக்கு அந்த கட்சி எப்படி இருக்கு நல்லா எப்பேற்பட்ட தங்கமாக கொடுத்தாலும் அதை தகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய பெருமை உங்களுக்கும் உங்கள் கட்சி தலைவர் ராகுலுக்கும் தானே இருக்கு இதுக்கு வேறு ரெண்டு சோதிமணி இந்த அழகிரி இந்த மாதிரி குறிப்பிடற ரெண்டு பேர் உண்மையிலே வந்து வெக்கமே போது நீங்கள் பேசலாமா எந்த அளவுக்கு வந்து இந்தியாவே வந்து தலைகளாக மாற்றி வச்சிருக்கீங்க இந்த எழுபது வருஷமா இப்போ எந்த அளவுக்கு நாடு முன்னேறி அடுத்து வல்லரசாகக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் உங்கள் திருவாயை மலர்ந்து அழுகிறீங்க நான் வந்தேன்னா நாங்கள் வந்தோம்னா நீங்கள் எதுக்கு வர்றீங்க வரவே வேண்டாம் இப்படியே போயிருங்க அதுதான் இந்திய மக்களுக்கு ரொம்ப நல்லது இந்திய மக்களுக்கு இன்னும் நல்ல விஷயம் நீங்கள் கிடைச்சிங்கன்னா அரசியல் விட்டே ஓடி போயிருங்க அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வளையில வாசிகள் நிறையா சொல்கிறாங்க நன்றி உறவுகளே